ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், லவ் யுவர் எனிமீஸ் என்ற செய்தியினுடைய ஒரு தொடர் நிகழ்ச்சி. கடந்த செய்தியிலே நம்முடைய சத்துருக்கள் யார், அதாவது அது யார் என்பதை நான் அதில் பேசியிருக்கிறேன். இரண்டாவது இன்றைய நாள் செய்தி என்னவென்றால், சத்துருக்களை ஏன் சிநேகிக்க வேண்டும். நம்பர் ஒன், டு பி லைக் காட். நீங்கள் சத்துருக்களை நேசிக்கும் போது நீங்கள் தேவனைப் போல மாறுவீர்களாம். அப்படி தான் திருமறை சொல்கிறது. நீங்கள் தேவனைப் போல மாற வேண்டுமானால் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். லூக்காஸ் விசேஷம் 6:35. நீங்கள் அப்படி செய்தால் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். நீங்கள் தேவனை போல இன்றைக்கி நிறைய பேர் பாடுறோம், உம்மை போல மாற்றும், உம்மை போல மாற்றும். ஆனால் யாரையும் மன்னிப்பதில்லை. என்றைக்கு அந்த மன்னிக்கிற சுபாவம் இல்லையோ அன்றைக்கு யூ கேனாட் பி லைக் காட். நீங்கள் தேவனை போல மாற முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் பகுதியில் 1000 நியாயங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த நியாயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. தேவன் சொல்கிறார், ஏன் மன்னிக்க வேண்டும், தேவனைப் போல மாற வேண்டுமானால் நீங்கள் மன்னிக்க வேண்டும். இல்லையில் அவரை போல மாற முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். எத்தனையோ விதமான அன்ஃபெய்த்ஃபுல் மேன் வி ஆர், நன்றி எதில் இல்லாத மக்கள், தீமை செய்கிற மக்கள், விரோதிக்கிற மக்கள். ஆனால் நம்முடைய பாவங்களை மன்னித்திருப்பாரானால் ஏன் நாம் அடுத்தருடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. லூக்கா 6:35 திருமறை சொல்கிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வருகிறது, நன்மை செய்யுங்கள். அடுத்து அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அடுத்த வார்த்தை, உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறிவில்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இந்த வார்த்தை கவனியுங்கள், நன்றி அதில் இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்கிறாரே. இதில் நீங்களும் நானும் அடக்கம். எத்தனையோ நேரங்களிலே நாம் நன்றி செலுத்த தவறிவிடுகிறோம். அவருக்கு துரோகம் செய்திருக்கிறோம். அவர் விரும்பாத, அவர் சொல்லாத, அவர் செய்யக்கூடாது என்று சொன்ன பல காரியங்களை துணிகரமாய் செய்திருக்கிறோம். வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் சிந்தனைகள், கையின் கிரியைகள், நம்முடைய எழுத்து, இதெல்லாம் அவருக்கு செய்கிற துரோகங்கள். எப்படி வேண்டாம் எழுதலாம், யாரை வேண்டுமானாலும் பேசலாம். இந்த வசனம் சொல்கிறது, நன்றி எறிதல் இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அப்படியானால் உங்களுக்கு எனக்கு அவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். இந்த நாள் காலையை பார்க்க கிருபை தந்தார். இந்த நாளை இந்த செய்தியை கேட்க உங்களுக்கு கிருபை தந்தார். பேச எனக்கு கிருபை தந்தார். இது அவருடைய இரக்கம் அல்லவா, அவருடைய தயவு அல்லவா, அவருடைய காருண்யம் அல்லவா, அவருடைய மேன்மை அல்லவா, அவர் நம்மேல் வைத்த அன்பு அல்லவா. யோசித்து பாருங்கள். இரண்டாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அவர் மன்னிக்கிறார். லூக்கா 6:36, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். இது இந்த உலகத்துக்கு சாத்தியமா என்பது கேள்விக்குறி. இரக்கமாக இருக்கிறோம், ஆனால் இவ்விரக்கமின்றி நாம் கசக்கி பிழியப்படுகிறோம். இரக்கமாக இருக்கிறோம், தூக்கி எறியப்படுகிறோம். இரக்கமாக இருக்கிறோம், நாம் தூற்றப்படுகிறோம். இரக்கமாக இருக்கிறோம், நம்மை மரணத்தின் விளிம்புக்கு கொண்டு போகிற மக்கள் ஏராளம். இது உண்மை. ஆனால் திருமறை சொல்கிறது, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். முயற்சிப்போம். ஏனென்றால் அவரை போல மாற வேண்டுமல்லவா, அவரை போல வாழ வேண்டுமல்லவா. வேதம் சொல்கிறது, இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நீ விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வரும்போது அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்படியானால் அவருக்கு ஒப்பாக இருக்க வேண்டுமானால் இங்கே மன்னித்தியாக வேண்டும். வேறு வழியே இல்லை. அதே ரோமர் 5:8, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நம்மேல் நமக்காக மறித்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறாரே. படித்த வசனங்கள் தான். நாம் பாவியாக இருக்கையில் நல்லவர்கள் அல்ல, நீதிமான்கள் அல்ல, உத்தமர்கள் அல்ல, சன்மார்க்கர்கள் அல்ல, நியாயத்தை செய்கிறவர்கள் அல்ல. அந்த வார்த்தை, நாம் பாவிகளாக இருக்கையில் அசுத்தம், அநியாயம், அக்கிரமம், ஆணவம், கர்வம்,
திமிர் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு. பட் ஸ்டில் காட் ஃபர்கிவ்ஸ் எவ்ரி திங். நாம் பாவிகளாக இருக்கையில் நன்றாக கவனிக்க வேண்டும். நம்முடைய கடந்த காலம் குப்பை, நம்முடைய கடந்த காலம் கேவலம், நம்முடைய கடந்த காலம் நமக்கே யோசித்து பார்க்கும்போது அருவறுப்பாக இருக்கிறது. நானா? நான் தான். இப்படி கூட செய்திருப்பேனா? அப்படி செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என் வாழ்வில் அவர் நல்லவராக இருந்தார். திருமறை சொல்கிறது, அவர் எனக்காக மறித்ததினாலே என் மேல் வைத்த தம்முடைய மிகுந்த அன்பை விளங்க பண்ணினார். நல்லவனாயிருக்கும்போது அல்ல, துன்மார்க்கனாய், துரோகியாய், இருமாப்புள்ளவனாய், அவருக்கு சத்துருக்களாய், என்னோடய வாழ்க்கையிலே பல பல எதிர்த்து பேச நேரங்கள் உண்டு, தூஷித்த நேரங்கள் உண்டு. அப்புறம் மார்க்கத்திற்கு வந்த காரணத்தினால் தெரியாது. எல்லா மதங்களும் ஒன்று தான், இது மதமாற்றம், இப்படியெல்லாம் வெளிநாட்டு கைக்கூலிகள் அப்படிலாம் சொன்ன நாட்கள் உண்டு. ஆனால் என் மேல் அன்பு வைத்தாரே, என்னையும் மாற்றினாரே, என்னையும் ஒரு அவருடைய பிள்ளையாக ஒரு ஊழியனாய் மாற்றினாரே. திரும்ப சொல்கிறேன், அது மட்டுமல்ல அதை விளங்க பண்ணினார். ஆங்கிலத்தில் காட்மே ப்ரூவ்ட் இட், அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இன்றைக்கு அன்பு செலுத்துகிறோம், ஆனால் அதை நம்ம நிரூபிக்க முடியல. ஆனால் அந்த அன்பை நிரூபித்தார். எப்படி என்றால், இந்நாள் வரை ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், வாழ்வு, இந்த மேன்மை எல்லாவற்றுக்கு மேலாக உன்னதமானவருக்கு ஊழியம் செய்ய எவ்வளோ பெரிய பாக்கியம். அன்பை விளங்க பண்ணுகிறார். காட் மேனிஃபெஸ்ட், காட் ப்ரூவ்ட் இட். நாளிலே அந்த அன்பு வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். உன் நினைக்கலாம், ஆயிரம் பாடு, ஆயிரம் போராட்டம், ஒருவேளை மன்னிக்காத ஒரு காரியம் கூட வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை தடை செய்யும். யாரையோ மன்னிக்கலை, நம்முடைய வியாதியினுடைய வியாதி தீராதற்கு காரணம் கூட அதுதான். மன்னிக்காத சுகம் இருக்கும், வியாதி சுகமாகாது. மன்னிக்காத சுகம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடையாது. மன்னிக்கப்படாத வரை தேவன் நம்மேல் அவர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்ய முடியாது. அந்த வார்த்தையை சொல்கிறேன், அன்பை விளங்க பண்ணினார். அதே ரோமர் 5:9, இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே அவர் ரட்சிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம். கோபாக்கினைக்கு நீங்களாக, மன்னிக்கப்படாத போது கோபாக்கினை, மன்னிக்கும் போது கோபாக்கியம் நீங்களாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆரம்பத்தில் சொன்னேன், இது ஒரு சவாலான செய்தி, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. யாரும் செயல்படுத்துகிறார்களா என்பது கேள்விக்குறி. நீங்கள் செயல்படுத்த முயற்சியுங்கள், நானும் செயல்படுத்த முயற்சிக்கிறேன். வேதம் சொல்கிறது, கோபாக்கியனைக்கு நீங்களாக. அப்போ மன்னிக்கப்படாத வரை கோபாக்கியனை, மன்னிக்கப்பட்டால் நீங்களாக்கே. அது மட்டுமல்ல, நிச்சயம், ஒரு அழகான வார்த்தை, நிச்சயம். எல் நிச்சயம், வாழ்வு நிச்சயம், வசதிகள் நிச்சயம், ஆரோக்கியம் நிச்சயம், பாதுகாப்பு நிச்சயம், பராமரிப்பு நிச்சயம். இன்றைக்கி ரொம்ப ஆரம்பத்தில் சொல்ல போல, துரோகம் நிறைந்த உலகம், கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற மனைவி, மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற கணவன், பெற்றோருக்கு துரோகம் பண்ணுகிற பிள்ளைகள், புரிஞ்சுங்களா, இயக்கத்துக்கு துரோகம் பண்ணுகிற ஊழியர்கள் நிறைய இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறி வருகிறது. போதகருக்கு துரோகம் பண்ணுகிற விசுவாசிகள், ஏனென்றால் அவருடைய உழைப்பு, அவருடைய பாரம், அவருடைய நேரங்கள் எல்லாம் செலவு பண்ணி ஒருத்தனை உருவாக்குறார். அவன் உயர்வதற்கு அவர் காரணமாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த ஊழியனை தூக்கி எறிந்து யோசித்து பாரு, அந்த ஊழியனை மதிக்கிறதே இல்லை. ஏன்னா வசதி, வாய்ப்பு, ஐடி வேலை, அந்த ஊழியனை கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்ப்பதில்லை. அவர் ஒரு சொல்கிறார், எனக்கு கார் நிறுத்த இங்கே இடம் இல்லைன்றார். அவருக்கு வாகனமே இல்லை, வாகனமே இல்லை. ஆனால் இன்றைக்கி இன்னொரு சபைக்கு போகிறார். ஏன் யான் கேட்டேன், அது இங்கே வாகனம் நிறுத்த இடமே இல்லை. நடந்து வந்தவர், அந்த வாகனம் கூட ஒரு மாருதி 800, அது பெரிய வாகனம் அல்ல, ஒரு மாருதி 800, ஒரு பழைய கார். அந்த மாருதி 800 நிறுத்துவதற்கு இடம் இல்லைன்னா அவர் சொல்கிறார், அதனால அந்த நிறுத்துகிற இடமாக பார்த்து நான் போகிறேன். இப்போ ஒரு பெஞ்ச் கொடுத்தா என்ன பண்ணுவார் அவர், யோசிச்சு பாருங்கள். அதாவது எதையோ காரணம் சொல்லி ஒரு ஊழியனை காயப்படுத்தாதனங்கள். அவர் சொன்ன வார்த்தை அப்படி தான், வண்டி நிறுத்துகிற இடம் இல்லை, எனவே நான் வேறு சபைக்கு போகிறேன். இது ஏற்புடையதா என்று எனக்கு தெரியவே இல்லை. அது ஏன் நிறுத்தலாம், எத்தனையோ
சென்னை பட்டணத்தில் இடமா இல்லை, இங்கேயும் நிறுத்துகிறாங்களே, அது சாக்குப்போக்கு. அதாவது அந்த லெவல் வந்த உடனே அவர்களோடு பழக வேண்டும். அந்த சொசைட்டி, அந்த சமுதாயம், அந்த பாடல், அந்த ஆடல், அந்த லைட்ஸ், அவர்கள் வாழ்க்கை முறை மாறின உடனே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். அவர் சாதாரண மனிதன்தான், சாதாரண மனிதன்தான். ஆங்கில புலமைகள் இல்லை, ஆங்கில அறிவுகள் இல்லை. ஆனாலும் அவர் விருப்பம் என்னவென்றால் அப்படிப்பட்ட மக்களோடு அப்படிப்பட்ட ஆலயத்தில் போய் உட்கார வேண்டும். யோசித்து பாருங்கள், ரொம்ப கடினம். இது வந்து தேவன் கோபாக்கினைக்கு நீங்களாக மன்னிங்க, கோபாக்கினைக்கு நீக்கப்படுவீர்கள். ரோமர் 5:10 அது கூட இந்த வார்த்தை திரும்ப திரும்ப அந்த நிச்சயம் என்ற வார்த்தை 9 வருது, நிச்சயமாமே. 10 வசனத்தில் அதுவே சொல்லப்படுறது, நாம் அவரோடு ஒப்புரவாக்கப்படுவோமேயானால், அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், அது உண்மையானால் மனிதரோடு ஒப்புரவாகுவோம். அவரோடு ஒப்புரவானது உண்மையானால், அப்போ மனிதனோடு ஒப்புரவாக எப்படி, மனிதனோடு ஒப்புரவாக விட்டால் தேவனோடு எப்படி ஒப்புரவாக முடியும்? எனக்கும் காயங்கள் உண்டு, என்னை காயப்படுத்தின மக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம், தூற்றி இந்த மக்கள் ஏராளம், எழுதின மக்கள் ஏராளம். இந்த செய்தி அன்பானுடைய நான் பரிமாறும் போதே சாப்பிடுகிறேன். தேவனோடு நான் ஒப்புரவானது உண்மையானால், கவனிகள், மனிதனோடு ஒப்புரவாகுவது அவசியம். இவரோடு ஒப்புரவானாத்தான் அவரோடு ஒப்புரவாக முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த செய்தி உங்களுக்கு, உங்களோடு பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இவங்களுக்கு பயன் தர வேண்டும் என்று விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால், கோபாக்கியது நீங்களாக்கப்பட வேண்டுமானால், அவரோடு ஒப்புரவாக வேண்டுமானால், சத்துருக்களை சிநேகியுங்கள். அடுத்த வார்த்தை கொலோசியர் 1:21, முன்னே அந்நியராய் துர்க்கிரியைகளாலே மனதிலே சத்துருக்கள். கவனியுங்கள், ஒன்று சத்துருக்களின் ரெண்டு விதமான வார்த்தைகள். ஒன்று நேரடியாய் பேச்சில் செயல்பாட்டில், நான் இங்கே மனதிலே சத்துருக்கள். பார்த்தா பேசுறதில்லை, தோத்திரம் சொல்கிறதில்லை, ஒரு அவங்கள பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணுறதில்லை. அதாவது மனதிலே சத்துருக்கள். என்ன சொல்லுவோம், நான் பகைக்கலையே, நான் சண்டை போடலையே, ஆனால் மனதிலே சத்துருக்கள். கடினமான ஒன்று, சத்துருக்களாக இருந்த உங்களையும் பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் நிறுத்தினாரே. எவ்வளோ பெரிய பாக்கியம். மனதிலே சத்துருக்களாக இருந்தோம், திட்டலை, அவர் சிறுவில் அறையலை, வாரியம் அடிக்கலை, காரி துப்பலை, வஸ்திரங்களை நம்ம அவிழ்க்கலை, பட் ஸ்டில் மனதிலே, மனதளவில் நிறைய பேர் மனதில் தான் என் குடும்பங்களோடு பாருங்கள், காரணமே இருக்காது, பட் தி நெவர் டாக், தி நெவர் ஸ்பீக், என்ன காரணம் தெரியாது. மனதளவிலே சத்துருக்கள். வசனம் சொல்கிறது, அவரை, அதாவது அவருடைய மரணத்தினாலே நம்ம ஒப்புரவாக்கினாரே. இ பெய்ட் அ ப்ரைஸ். அந்த மரணம், பாடு, வேதனை, கண்ணீர், துக்கம், அவமானம், அந்த அவமானத்தின் மூலமாக நம்மை ஒப்புரவாக்கினார். நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீங்க, வளைந்து கொடுங்கள், நீங்கள் நிமிர்த்தப்படுவீர்கள். வளைந்து கொடுக்காவிட்டால் உடைந்து போவீர்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலே மனித உறவுகள் வந்து சிலந்தி வலையை போன்றது. மன்னிக்கப்பட முடியாத நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அது மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், உங்கள் கணவன் வீட்டார் சார்ந்தவர்களாக இருக்கலாம், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் அந்த உண்மைகளை பொய்யாக்கும் தேவங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே எத்தனை பாடுகள், பாடுகள் பட்டுத்தான் நம்மை ஒப்புரவாக்கினார். யோசிப்பார், அவருடைய பாடுகளை பார்க்கும்போது நம்முடைய பாடுகள் ஒன்றுமில்லை, அது ஈகோ தான். நான் எப்படி அவட்ட மன்னிப்பு கேட்குறது, அவங்க யார், எனக்கு வேலை செய்தவர் தானே, அவர் ஒன்றும் இல்லாதவர் தானே, பரவாயில்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய சாட்சியை கெடுத்தவர்கள், அபிஷேகத்தை கெடுத்தவர்கள், ஊழியத்தை கெடுத்தவர்கள், நம்முடைய நற்பெயரை கெடுத்தவர்கள், நமக்கு இருக்கிற அந்த இமேஜை கெடுத்தவர்கள் சமுதாயத்தில், பட் ஸ்டில் என் ஊழியத்தை நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், வளர்த்தவர்கள் எனக்கு விரதமாக எழுதினார்கள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால்,
அந்நியராக இருந்தோம், மனதிலே சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் என்னை பரிசுத்தவானாய், குற்றமற்றவனாய், கண்டிக்கப்படாதவர்களாக என்னை மாற்றியிருக்க. நோ காண்டமினேஷன். இன்றைக்கி உலகம், அதாவது யோசிச்சு பாருங்கள், அவர் கண்டிக்கலைன்னா நம்ம நரகந்தான். இன்னும் சொல்ல போகிறேன், ஒரு ஊழியன் கண்டிக்கவில்லை என்று அவன் வாழ்க்கை தடுமாறும். பிரம்பை, அதாவது அடி வாங்காத பிள்ளையும் போதுகிறாள் திட்டு வாங்காத ஒரு விசுவாசியும் உருப்பட மாட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் தான் பேசினா அடுத்த நாள் எதிர்வினை, ரீட்டாலியேட்டு, அடுத்த நாள் முறுமுறுப்பு. அங்கேயே அந்த நேரத்திலேயே எனக்கு தான் பிரசங்கம் பண்ணுறார், அவர் காலாக கிடைக்கல, என்னையே தாக்குறார், என்னையே போட்டு வாங்குறார். உடனே அடுத்த சபை, அது அவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக ஒரு மூணு பேர் நல்லா கவனிங்க. ஒரு பின்மாற்றக்காரன் பின்மாற்றக்காரன் உட்காருவான், ஒரு தூங்குறவன் தூங்குறவனோட உட்காருவான், ஒரு அறவிசுவாசி அறவிசுவாசம் உட்காருவான். அவன் வந்து ஒரு முழுமையான மக்களோடு உட்கார மாட்டான், ஏன்னா அவனுக்கு அதுதான் வசதி. அவ்வளோதான், சரி உட்காரும் போதே அந்த ஓரமாக பார்த்து உட்காடுறாங்க, தூங்குறதுக்கு வசதியாக வேண்டாம். நான் சொல்ல வந்தது, தேவன் உங்களை இந்த உலகத்தில் கண்டிக்கும்போது அக்செப்டே ஆபுக்கு சொல்லுகிறான், அவர் என்னை கண்டிக்கும்போது நான் என்ன சொல்லுவேன், உங்கள் ஊழியன் கண்டித்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லது. பக்தன் சொல்லுகிறான், நீதிமான் என் தலைமையில் கூட்டட்டும், அது எனக்கு என்னையே போல் இருக்கும், அது ஒரு அபிஷேகம். வென் கரெக்ட் பை த பாஸ்டர் அக்செப்ட் இட். இன்னும் யாருமே கரெக்ஷன் விரும்பலை. இப்போ என்ன சத்தம் அதில் கரெக்ட் பண்ண, இது தேவையில்லை, இது வேண்டாம், இப்படி வராதிங்க, இது நல்லதில்லை, வந்தால் என்ன, அவர் வரார், இவர் வரார், நான் மட்டுமா கண்ணுக்கு தெரிகிறேன். நோ, தேவன் கண்டிக்கும்போது அக்செப்ட் இட். வேதம் சொல்கிறது, கண்டிக்கப்படாதவர்களாய் அவருக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அப்போ அங்கே கண்டிக்கப்படக்கூடாது என்று சொன்னால் இங்கே கண்டிக்கப்பட வேண்டும். பி கேர்ஃபுல் அபவுட் இட். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சொன்னேன் டு பி லைக் காட். இரண்டாவது, டு பி அன்லைக் சின்னர்ஸ். ஒரு பாவிகளைப் போல நாம் நிற்கக்கூடாது அங்கே. நீங்கள் பாவிகள் எப்படி வேணால் இருக்கலாம், தே கேன் லீவ் அஸ் தே லைக், த ஃப்ரீடம் சுயாதீனம், தே கேன் லைக் தே அஸ் தே வாண்ட், எப்படிலாம் விரும்புகிறார்களோ அப்படிலாம் இருக்கலாம். லோத்தின் பிள்ளைகள் சுயாதீனத்தை விரும்பினார்கள், ஒரு கட்டுப்பாட்டை விரும்பவில்லை. தே வாண்ட் டு லீவ் ஆஸ் தே லைக். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தார்கள், லோத்தின் பிள்ளைகள் கட்டுப்பாட்டு இல்லாமல் வாழ்ந்தார், ஃப்ரீடம். இன்றைக்கி எல்லாம் தான் விரும்புகிறாங்க, எனக்கு சுயாதீனம் தேவை, என்னை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது, எப்போ வேணால் வருவேன், எப்போ வேணால் போவேன், எத்தனை மணிக்கு வேணால் வருவேன், எத்தனை மணிக்கு வேணால் போவேன், அதாவது மாதத்தில் ஒரு நாள் கூட வருவேன், என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, கரெக்ட் பண்ணக்கூடாது. யெஸ் பாருங்கள், என்ன சொல்ல வந்த கருத்து, டு பி அன்லைக்ஸ், அதாவது பாவிகளைப் போல இருக்காதீங்க. சபைக்குள்ளே வந்துட்டீங்க, ஒய் ஷுட் யூ வாண்ட் டு பி லைக் எ சின்னர். சபைக்குள்ளே வந்த பிறகு வாழ்க்கை மாறணும், எண்ணங்கள் மாறணும், சுபாவங்கள் மாறணும். டோன்ட் பி லைக் எ சின்னர் அப்படின்னு அங்கே இருந்திருக்கலாமே. இதுக்கு ஒரு ஆலயம், இதுக்கு ஒரு வேதம், உங்களுக்கு ஒரு போதகர், உங்களுக்கு ஒரு திருச்சபை வேண்டாம். நீங்கள் மன்னிக்கலைன்னா ஒரு பாவிகளை போல தான் இருப்பீங்க. வசன ஆதாரம் மத்தேயு 5:46, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பினால் உங்களுக்கு என்ன பலன், ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா. 47 உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீரானால் நீங்கள் செய்கிறது என்ன, ஆயக்காரரும் அப்படி செய்கிறாள் அல்லவா. ஒரு குடிகாரன் குடிகாரனை சிநேகிக்கிறான், ஒரு விபச்சாரக்காரன் விபச்சாரக்காரனை சிநேகிக்கிறான், ஒரு லஞ்சம் வாங்குறவன் லஞ்சம் வாங்குற சிநேகிக்கிறான். என்ன கவனிங்க, லஞ்சம் வாங்குறவன் லஞ்சம் வாங்காத ஒருத்தனை சிநேகிக்க மாட்டான். உன்னை தூட்டி தெரியவான், என்ன பெரிய நீதிமானா, ஒரு என்ன பெரிய பரிசுத்தவானா, ஒரு என்ன உத்தமனா, ஒரு என்ன காந்தியடிகளா, ஒரு என்ன ஹரிச்சந்திரனா கேட்பான். என்ன அவன் கேட்டகிரிக்கு அவர் ஒத்து வர மாட்டார். திருமலை சொல்கிறது, அன்பானுடைய பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்கள். அப்போ நீங்கள் பசுத்தவன் இல்லையா, நீங்கள் பசுத்தவன் மட்டும் சிநேகிக்க வேண்டாம், பாவிகளையும் சிநேகியுங்கள். அந்த வசனம் சொல்கிறது, உங்களுக்கு நன்மை செய்வளுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன, பாவிகளும் அப்படி செய்கிறார்களே.
அவங்க நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, திருப்பி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், என்ன நன்மை? இப்போ அவங்களுக்கு அவங்க ஏதோ சாப்பாடு போடுறாங்க, திருப்பி அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம். இன்றைக்கி அதான் நடக்குது இல்லையா? இன்றைக்கி அந்த வீட்டில் சாப்பாடு, நாளைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு, அது கை மாறு. அது அல்ல அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ நீங்கள் நான் சொல்ல வந்த கருத்து, டோன்ட் பி லைக் எ சின்னர். அதாவது ஒரு அதாவது பாவிகளைப் போல் இருக்காதிருங்கள், பசுத்துவான் மாதிரி இருங்க. பசுத்துவானுக்கு அழகு என்ன? மன்னிப்பது. திரும்ப சொல்லுகிறேன், அடுத்து அதாவது இயற்கையான சுபாவத்தின்படி ஒரு மன்னிப்பது கடினம், ஆனால் தெய்வ சுபாவத்தின்படி மன்னிப்பது சுலபம். இயற்கையான சுபாவத்தின்படி மன்னிப்பது கடினம், ஆனால் தேவ சுபாவத்தின்படி மன்னிப்பது சுலபம். வசனத்தை படிக்கிறேன், 2 பேதுரு புஸ்தகம் 1:4. இச்சையினாலே உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. கவனியுங்கள், நீங்கள் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளாக இருக்க வேண்டுமானால் மன்னித்தே ஆக வேண்டும். இரண்டாவது ஏன் தெரியுமா? அப்படி மன்னிக்கும்போது மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்களுக்கு நீங்கள் சொந்தக்காராய் மாற முடியும். திரும்ப சொல்லுகிறேன், மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்களுக்கு நீங்கள் சொந்தக்காராய் மாற முடியும். எத்தனை பெரிய மேன்மை! அப்படியானால் வார்த்தை இருக்கும், வாக்கு தத்தம் இருக்கும், ஆனால் எனக்கு சொந்தமாய் மாறாது. திருமறை சொல்லுகிறது, மகா மேன்மையான இரண்டாவது அருமையான வாக்கு தத்தங்களுக்கு நீங்கள் சொந்தக்காராய் மாற முடியும். தொடர்ந்து எபேசியர் 5:1, இதைத்தான் ஆவியார் திரும்ப திரும்ப பேசுகிறார். 5:1, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டுமானால் forgive others. பிரியமான பிள்ளைகள், ஏதோ ஒரு பிள்ளைனா எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் பிரியமான பிள்ளையாக இருக்க வேண்டுமானால். அடுத்து எபேசியர் 5:1, நீங்கள் தேவனை பின்பற்றுவளாக இருக்கிறது உண்மையானால் சத்துருக்களை சிநேகியுங்கள். கடினம் இந்த சொத்து விஷயத்தில், கடினம். அண்ணனையே மாத்திர தம்பி, தம்பியை மாத்திர அண்ணன், ஃபஸ்ட் பாருங்க, அக்காவையே மாத்திர தங்கச்சி, தங்கச்சியை மாத்திர அக்கா, இது ரொம்ப கடினமான ஒன்று, அது மறக்கப்பட முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், கர்த்தரை அறிந்தவர், தகப்பனைப் போலவே கையெழுத்து போட்டு பத்திரத்தை மாற்றிட்டார். என்னோட கூட நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க, என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு ஒருத்தர் பத்திரம் மாற்றிருக்கிறார். அதுவும் அவர் பத்திரம் பண்ண அன்னைக்கு நான் இந்தியாவில் இல்லை, என்னுடைய பாஸ்போர்ட்டே சொல்லுது லண்டன் ஈட் த்ரூவில் அரைவல்னு போட்டுருக்கு ஸ்டாம்பில், ஆனால் பத்திரத்தை மாற்றிருக்கிறார். அவர் கோர்ட்டில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் இந்த ஊடகத்து வேறு சொன்னார், மன்னிச்சிட்டேன், வேறு வழியே இல்லை, பிகாஸ் நான் பரலவும் போகணும், நான் இருக்கு பிள்ளையாக இருக்கணும், ரெண்டா அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு நான் சொந்தக்காரராக மாறணும். இந்த வசனம், உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நான் தப்ப வேண்டுமானால் நான் மன்னிக்கணும். மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்களை நான் பெற வேண்டுமானால் ஐ மஸ்ட் ஃபர்கிவ். அடுத்த ஒரு வார்த்தை, பிரியமான பிள்ளைகளைப் போல் இருக்க வேண்டுமானால். ஏதோ ஒரு பிள்ளை இல்லை, ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளை இருக்குது, 4 பிள்ளையும் பிரியமான பிள்ளையாக இருந்து கேள்வி தான். என் சபையில் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, ஊழியத்தில் ஒரு 60-70 பேர் இருக்கிறாங்க ஊழியத்தில் என்னோட கூட, அந்த 70 பேர் எனக்கு பிரியமான ஊழியர்களாக கேள்வி தான், ஏதோ இருக்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் பிரியமான ஊழி என்று சொல்லத்தக்கதான ஒரு சிலர் தான். அதே போல் திருச்சபையில் எல்லாரும் பிரியன்னு சொல்ல முடியாது, ஏதோ வந்து போகிறார்கள் அவ்வளோதான். இந்த சபையில்னா இன்னொரு சபை, நான் இல்லைன்னா இன்னொரு பாஸ்டர், அதெல்லாம் ரொம்ப ஈஸி எனக்கு, சர்வசாதாரணம். வழியாக இல்லை பூமியில், நிறைய வழி இருக்குது, ஆனால் பிரியமான பிள்ளைகள் என்று சொல்வது ஒரு சிலர் தான். தேவன் சொல்கிறார், பிரியமான பிள்ளையாக இருக்க நான் விரும்புகிறேன். அதற்கு என்ன தகுதி? மன்னியுங்கள். பாட்டெல்லாம் பாடலாம், மன்னியுங்கள் என்று சொன்னீரே, நீங்கள் பாடலை பார்த்துருப்பீங்க, கடினம். முயற்சி பண்ணுவோம், தேவ கிருபையை கேட்போம். எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. வார்த்தை திரும்ப படிக்கிறேன், சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக. அந்த வார்த்தையை சற்று கேட்கிறேன், இஸ்மெல் இட், இஸ்மெல் இட்,
அதாவது இது அவர் பகுதியிலும் என் பகுதியிலும் சுகந்த வாசனையாய் காணிக்கையாய் பலியாய் என ஒப்பு கொடுத்தார். என்னில் அவரை அன்பு கூர்ந்தது போல நானும் அன்பு கூற முயற்சிப்போம், மன்னிப்போம். என்னுடைய இரண்டாவது குறிப்பு, டோன்ட் பி லைக் சீனர்ஸ், பாவிகளைப் போல் இருக்காதீங்க, பிரசுத்தவான் மாதிரி இருங்க. மூன்றாவது, ஏன் மன்னிக்க வேண்டும்? தீமையை மேற்கொள்ள வேண்டுமானால் மன்னிக்க வேண்டும். ரோமர் 12:20, அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. திரும்பவுமாக, உன் சத்துரு பசியாயிருந்தால் எப்படி? அது யோசித்து பாருங்கள். அந்த அதை பார்த்து நாம் சந்தோஷப்படுகிற உலகம் இது. ஒரு தேவை யோசித்து பாருங்கள், எனக்கு துரோகம் பண்ணினவர், எனக்கு தீமை செய்தவர், எனக்கு விரோதமாய் காரியங்களை செய்தவர், தூற்றி தெரிந்தவர், ஆனால் இப்போ அவருக்கு ஒரு தேவை. அந்த வாசலுகிறது, கொடு கொடு, திரையில் பாருங்கள், கொடு. சாப்பாடு இல்லை, கொடு. அது எப்படி சாத்தியம்? அவர் தான் எடுத்து பறித்து கொண்டார், அவர் தான் பறித்து கொண்டார் என் சாட்சியை, என்னுடைய பெயரை, என் ஊழியத்தை, அபிஷேகத்தை பறித்து கொண்டார். ஆனால் தேவன் சொல்கிறார், கொடு. வேதம் ஏற்புடையதாக இல்லாவிட்டாலும் ஏற்புடையது, இதுதான் சத்தியம், கொடு. அடுத்து இங்கே இன்னோட சொல்கிறாரு, அடுத்து கொடு. தாகமாக இருந்தால் பானம் கொடு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், பறித்து கொண்டவர். எப்படி அவற்றை கொடுக்க முடியும்? கொடுத்துருந்தால் கொடுக்கலாம், அவர் ஒன்றுமே கொடுக்கலையே, இருந்து அபகரித்து கொண்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் உள்மனதில் ஓடுகிற ஓட்டங்கள் எனக்கு புரிகிறது, உங்கள் மனதின் சிந்தனைகள் எனக்கு புரிகிறது, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சத்தியம்தான், சத்தியத்தை பேசுகிறேன், வேதத்தை பேசுகிறேன், சித்தாந்தங்களை அல்ல, தத்துவங்களை அல்ல, யாரோ சொன்னதே அல்ல. அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார், நெவர். ஷேக்ஸ்பியர், அரிஸ்டாட்டில், இங்கர்சால், பெர்னாட்ஷா இல்லை, ஆண்டவர் இயேசு. கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் மேல் நீ குவிக்கிறாய். நீ அவன் தண்டிக்க வேண்டாம், அவன் தானே அவனை பெற்றுக்கொள்ளுவான். நான் சொல்ல அந்த வசனம், யூ ஓவர் கம் த ஈவில், தீமையை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை மன்னிப்பதிலே உண்டு. ஒருவேளை நீ பழம செய்தி கேட்டிருக்கலாம், திரும்ப செய்தியை கேளுங்கள், முடிந்தால் மற்றவர்களுக்கு அனுப்புங்க, அவளை மன்னித்து அனுப்புங்க. ரைட், அவளை மன்னிச்சுட்டு அனுப்புங்க, ஒருவேளை அவளுக்கு அது பயன்படும். கவனிங்க, இதில் சொல்லப்பட்ட வார்த்தை ரோமர் 12:20-21 தேவன் சொல்கிறார், தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்லுவாய். மன்னிக்கப்படாதது ஒரு தீமை, ஆனால் அந்த தீமையை நான் மன்னிப்பதனாலே நன்மைகளுக்கு சொந்தக்காரனாய் மாறுகிறேன். சொல்கிறது, நான் வெல்லுவேன். என்னோடு சேர்ந்து சத்தமாக சொல்லுங்க, வெல்லுவேன். ஐ எம் நாட் எ விக்டிம், ஐ எம் எ விக்டர். உங்களை நீங்கள் ஊடகத்தில் பார்க்கலாம், தொலைக்காட்சியிலே பார்க்கலாம், சொல்லுங்கள், நான் வெல்லுவேன். உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவும் ஜெயித்து வெல்லுவேன். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, No. 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-43-1-8-3-3-3-0. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.